நண்பர்களே, மின்சார தைலம் அப்படிங்கிற தைலத்தை 2 நிமிஷத்தில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத விளக்கமாக சொல்வார்கள். வாயுசம் வாயுசோழமுடன் குருவே துணை. இன்றைக்கி நாம் தற்சார்பு வாழ்வியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு பயனுள்ள ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மின்சார தைலம் அது எப்படி தயாரிக்கிறது, அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மின்சார தைலம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம வலி நிவாரணியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதாவது வலிப்பூச்சி. அது எதுக்காக அப்படின்னா ஏதாவது மூட்டு வலி, தலைவலி அந்த மாதிரி எங்கே வலி எடுத்தாலும், ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம உடனடியாக இந்த தைலத்தை வந்து வீட்டிலே நம்ம சொந்தமாக தயாரித்து அந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து மிக எளிய முறையில் செய்ய முடியும். அதை பற்றி நான் விளக்கத்தை நம்ம உங்களுக்கு இப்போ புரியும்படி சொல்கிறேன். நீங்களே வீட்டில் செஞ்சு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மின்சார தைலம் இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை கற்பூரம் 25 கிராம், ஓம உப்பு 25 கிராம், புதினா உப்பு 25 கிராம், தேங்காய் எண்ணெய் 50 மில்லி. முதலில் கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கொள்ளவும். பின்பு பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு இவை மூன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்ணாடி பாட்டிலில் போடவும். இந்த கலவையை கண்ணாடி பாட்டிலில் மட்டுமே செய்ய வேண்டும். பின்பு கண்ணாடி பாட்டிலில் இறுக மூடி போட்டு மூடி வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு 2 நிமிடம் தொடர்ச்சியாக குளிக்க வேண்டும். கண்ணாடி பாட்டிலில் குளிக்கிய பின்பு அதை ஒரு இடத்தில் 4 மணி நேரம் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த கலவையுடன் தேங்காய் எண்ணெயை தேவையான அளவுக்கு சேர்த்து கொண்டு மீண்டும் அதை இறுக மூடிக்கொண்டு வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மின்சார தைலம் தயார். மின்சார தைலத்தின் பயன்கள்: மூட்டு வலி, கை கால் வலி, சதைப்பிடிப்பு, தலைவலி போன்ற அனைத்து விதமான உடல் வலிகளுக்கும் இதை மேல்பூச்சாக பயன்படுத்தலாம். அனைவரும் தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறலாம். வாழ்க வளமுடன்.